हाय फ्रेंड्स, நம்ம பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமில 9வது அறிவியல்ல புக் பேக் क्वेश्चनோட ஆன்சர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப பாத்தீங்கன்னா 5th லெசன் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் லெசனுக்கான புக் பேக் क्वेश्चनோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம 4th லெசன் வரைக்கும் புக் பேக் क्वेश्चनோட ஆன்சர்ஸ் போட்டாச்சு. அதனால அத போய் நீங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. அதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் உங்களுக்கு தரேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பின் வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படிን கேட்டிருக்காங்க. அதாவது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவது எது அப்படிን கேட்டா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவுல இருக்கிற மோட்டார். மோட்டார் தான் என்ன பண்ணும், மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவுல இருக்கிற ஏசி இல் மட்டும். எதில வந்து மின்மாற்றி வேலை செய்கிறது அப்படினு கேட்டாங்கன்னா ஏசி இல் மட்டும், ஆப்ஷன் ஆ. ஏசினா என்ன, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். 3rd ஒன் பாருங்க, மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளில் இருந்து வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியின் பகுதி எதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஈல இருக்கிற தூரிகைகள். 4th ஒன், காந்த பாய அடர்த்தியின் அலகு. காந்த பாய அடர்த்தியினுடைய அலகு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஈல இருக்கிற வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். காந்த பாய அடர்த்தியின் அலகு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு. 1st ஒன், காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டெஸ்லா ஆகும். ஆன்சர் டெஸ்லா. உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை, நெக்ஸ்ட் ஒன், உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் டேஷ் ஆகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா இறக்கு மின்னியற்றி. இறக்கு மின்னியற்றி உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி இறக்கு மின்னியற்றி ஆகும். 3rd ஒன், மின் மோட்டார் டேஷை மாற்றுகிறது. மின் மோட்டார் எதை மாற்றுகிறது அப்படிங்கற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின் மோட்டார் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. 4th ஒன், மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி டேஷ் ஆகும். ஆன்சர் மின்னியற்றி ஆகும். மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின்னியற்றி ஆகும். அடுத்து பொறுத்துக பாருங்க. பொறுத்துக 3rd ரோம் லெட்டர் பொறுத்துக. இதல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காந்த பொருள், அதுக்கு ஆன்சர் இரும்பு. காந்தம் அல்லாத பொருளுக்கு மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியலுக்கு அயர்ஸ்டட். மின்காந்த தூண்டலுக்கு ஃபாரடே. மின்னியற்றிக்கு தூண்டல். இப்ப காந்த பொருளுக்கு என்ன ஆன்சர் வரும், இரும்பு. காந்தம் அல்லாத பொருளுக்கு மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியலுக்கு அயர்ஸ்டட். மின்காந்த தூண்டல் பாத்தீங்கன்னா ஃபாரடே. மின்னியற்றி தூண்டல். இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3, 1, 5, 2, 4 அப்படிங்கற ஆர்டர்ல வரும். அடுத்து சரியா தவறா கொடுத்திருக்காங்க. இந்த சரியா தவறாவுல சப்போஸ் ஆன்சர் வந்து ராங்கா இருந்ததுனா அதை நம்ம திருத்தி சரியான பதில எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. சரி, ஒரு மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. சரியா. அடுத்து செகண்ட் ஒன், காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன, வெட்டி கொள்வதில்லை. அதாவது காந்தப்புல கோடுகள் எப்போதுமே ஒன்றை ஒன்று விலகும், ஆனா வெட்டி கொள்ளாது. அப்ப அதுக்கு வந்து சரியான பதில் தான். தென் 3rd ஒன், 3rd ஒன் பாத்தீங்கன்னா ஃப்ளெமிங்கின் இடது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது. ஃப்ளெமிங்கினுடைய இடது கை விதி மின்னியற்றி விதி என அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா ஃப்ளெமிங்கினுடைய வலது கை விதி தான் மின்னியற்றி விதி என்று அழைக்கப்படுகிறது. 4th ஒன், சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரினுடைய சுழற்சி வேகத்தை குறைக்கலாம் அப்படின்றதுதான் சரி. 5th ஒன், ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. ஒரு மின்மாற்றி வந்து எதிர்திசை மின்னோட்டத்தை தான் மாற்றுகிறது. அப்படி வந்தா தான் சரி. நேர்திசைன்றதுக்கு பதிலா எதிர்திசைன்னு வரணும். அடுத்து 6th ஒன்,
ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது அப்படினு சொல்லிருக்காங்க இது சரிதான் அதாவது फ्रेंड्स फिफ्थ लेसन का बुक बैक क्वेश्चनों का आंसर मुड़ीजिड़ते अर्थात नम्बर अर्थात वीडियो ले सिक्स्थ लेसन का बुक बैक क्वेश्चनों का आंसर सब पाकलां थैंक यू।